முதன்மைச் செய்தி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக திரையில் பார்த்து வருகிறோம். பணம் வாங்கிக் கொண்டு பேராசிரியர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 154 தகுதியற்ற நபர்களை நியமித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சாமிநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் அங்கமுத்து ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக திரையில் பார்த்து வருகிறோம். முறைகேடு நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் தகவல் சொல்லப்பட்டதை அடுத்து தகுதியற்ற நபர்களை தேர்வு செய்யும்படி தேர்வுக் குழுவை சாமிநாதன் மிரட்டி கையெழுத்து பெற்றதாகவும் எஃப்ஐஆரில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வுக் குழுவுக்கே தெரியாமல் சில நியமனங்களை துணைவேந்தராக இருந்த சாமிநாதன் செய்ததாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமிநாதன் பதவிக்காலத்தில் பெரும்பாலான பணி நியமனங்கள் அவசரகதியில் நடந்ததும் விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. போலியான ஆவணங்கள் மூலம் தகுதியற்ற நியமனங்கள் செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேராசிரியர்கள் லட்சுமி மனோகரி வெங்கடாச்சலம் முருகேசன் நியமனங்களிலும் முறைகேடு என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விரிவான தகவல். அதாவது கடந்த 1997 திமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தந்தை பெரியாரின் நினைவாகத்தான் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் உருவாக்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பூர் பகுதியில் பெரியார் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. அதாவது கடந்த 4 சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளை ஒன்றிணைத்து இந்த பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு முறைகேடு புகார்கள் மற்றும் மோசடி புகார்கள் அடுக்கடுக்காக எழுந்து வந்தது. குறிப்பாக சுவாமிநாதன் கடந்த 2014 முதல் 2017 மூன்று ஆண்டுகள் அவர் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். அப்போது பதிவாளராக அங்கமுத்துவும் அதே போல தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக லீலா அவர்களும் இருந்தனர். இந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது. இந்த முறைகேடுகள் அனைத்தும் அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருந்த அங்கமுத்து தான் செய்தார் என்பதை அவருக்கு நெருக்கடி கொடுத்த காரணத்தினால் அவர் 2018 அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் தான் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அந்த தற்கொலை செய்வதற்கு முன்பாக அங்கமுத்து எழுதிய அந்த கடிதத்தை படித்து பார்த்து பின்னர் அது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கொடுத்தார். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த புகார் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் தான் தீர்ப்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தற்போது இந்த புகார் எடுக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இந்த புகார் மீது தீவிர விசாரணை மேற்கொண்டு தற்போது வழக்கு பதிவு செய்து முன்னாள் துணைவேந்தர் சுவாமிநாதன், அதே போல முன்னாள் பதிவாளராக இருந்த அங்கமுத்து மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் லீலா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது அங்கமுத்து மனைவி விஜயலட்சுமி இந்த பல்கலைக்கழகத்தின் முறைகேடுகளை கூறும் பொழுது, அதாவது தேர்வு முடிவு வெளியீட்டு விவகாரத்தை தனியாருக்கு வழங்கி முறைகேடு வழங்கியதில் லஞ்சம் அதிகரித்துள்ளதாக அவருடைய கணவர் அங்கமுத்து எழுதி வைத்திருந்ததை சுட்டிக்காட்டிதான் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக 2015 to 2019 வரை தேர்வு முடிவுகள் வெளியீட்டு நடவடிக்கையானது தனியாரிடம் வழங்கப்பட்டது. இதற்கான விடைத்தாளுக்கு ₹3 to ₹5.25 வரை கணக்கிட்டு நிதிக்குழு ஒப்புதல் பெறாமலேயே 3.26 கோடி வரை தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை இயங்கி வரும் நிலையில், அனைத்து வித கட்டமைப்பிலும் கொண்டு இயங்கி வரும் நிலையில், அந்த அதாவது இந்த தேர்வு முடிவுகள் ரகசியம் காக்க வேண்டிய நிலையில் ஏன் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடும் பொறுப்பை தனியாருக்கு வழங்கப்பட்டது என்பது ஒரு சந்தேகம். தொடர்ந்து பேசலாம் குமரேசன், இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவினுடைய திரு அருணாச்சலம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. மிக நீண்ட நெடிய கால விரயத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருந்திருந்தால் இந்த நடவடிக்கை கூட வந்திருக்காது. இது கண்டிப்பாக மிகப்பெரிய இமாலய தவறு. இதனால் பாதிக்கப்படுவது மாணவர் சமுதாயமும், மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும், ஏழை எளியவர்களும் தான். இதிலெல்லாம் முன்னாள் துணைவேந்தரும் மற்றும் அதிகாரிகளும் விளையாடி இருப்பது மன்னிக்கப்பட முடியாத குற்றம். இது வந்து தக்க வழியில் புகாரை தீவிரமாக விசாரித்து கடுமையான தண்டனைகள் வழங்கினால்தான் இதர பல்கலைக்கழகங்களிலும் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் இருக்கும் என்று கருதுகின்றேன்.
முன்னாள் துணைவேந்தர் ஒருவர் இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இப்ப இது போன்ற முறைகேடுகளால் மாணவர்கள் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு சார்? நன்கு படித்து நன்கு மதிப்பெண் பெற்ற மாணவர்களை விட படிக்காமல் பணபலத்தாலும் ஜாதி பலத்தாலும் உறவு முறையிலும் பயனடைந்தவர்கள் மிகவும் அதிகம். இது சமுதாய சீர்கேட்டை சமூக நீதியை கடுமையாக பாதிக்கும். எனவே உண்மை நிலையை வெளிக்கொணர வேண்டும். இதில் எப்படி துணைவேந்தர் தன்னிச்சையாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார் என்பது ஒன்றே போதும். இந்த முடிவுகள் நிதிநிலை குழுவிற்கோ ஆட்சி மன்ற குழுவிற்கோ இவை வரவே இல்லை. குறிப்பாக சாமிநாதன் அவர்கள் துணைவேந்தராக இருந்த காலத்தில் நடந்த தேர்வு கட்டுப்பாட்டு துறையில் நடந்த முறைகேடுகளும் நிய ஆசிரியர் நியமனங்களும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நியமனங்களும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் அவரை தொடர்ந்து வந்த துணைவேந்தரும் அவருக்கு சாதகமாகவே இருந்தபடியால் இவை எதுவும் வெளியில் வராமல் போய்விட்டன. ஆகவே 2011 முதல் ஆரம்பித்து இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விசாரிக்கப்பட வேண்டும். ஒன்றை குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பெரியார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக நீதி நிலைநாட்டப்படவில்லை, நீதி நெறிகள் கடைபிடிக்கப்படவில்லை, ஒழுக்க நெறிகள் கடைபிடிக்கப்படவில்லை, ஏழை மக்கள் பாதுகாப்பாக இருக்க அங்கு முடியவில்லை, வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, உயர்கல்வி வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. எனவே பெரியார் பெயரை காப்பாற்றும் பொருட்டும் உயர்கல்வியை காப்பாற்றும் பொருட்டும் கண்டிப்பாக தமிழக அரசு இதை தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதற்கட்டமாக இன்றைய பதிவாளராக பொறுப்பில் 3 வருடத்திற்கு மேல் இருக்கும் பேராசிரியர் தங்கவேல் அவர்கள் நீக்கப்பட வேண்டும். அவர் இமாலய தவறுகளை செய்து வருகின்றார். அவரை நீக்காவிடில் அவர் எல்லா கோப்புகளையும் எரித்து விடுவார், உண்மைகள் வெளிவராதபடி பார்த்துக் கொள்வார். அவரை முதலில் பணி நீக்கம் செய்யுங்கள், பின்னர் உங்களுடைய விரிவான விசாரணையை தொடங்குங்கள் என்பது எனது கருத்து. இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நிகழாமல் இருக்க கூடுதலாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கணும்? இப்போ சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்துங்க, இதில் வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உயர்கல்வி காப்பாற்றப்படும். நிறைய துணைவேந்தர்கள் இமாலய தவறுகளை செய்துவிட்டு அதற்கான தண்டனைகளை பெறாமலேயே நூற்றுக்கணக்கான கோடிகளை சுருட்டியுள்ளார்கள். எனவே இதை வந்து குற்றவியல் நடவடிக்கைப்படி இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மேலும் இதனை சீர் செய்வதற்கு மூத்த பேராசிரியர்களையும் அனுபவம் உள்ள கல்வியாளர்களையும் வைத்து ஒரு குழு அமைத்து முறைப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறுகிய காலத்திற்குள் அவர்களுடைய சிபாரிசுகளை வாங்கி நிறைவேற்ற வேண்டும். ஆட்சி மன்ற குழு என்பது ஒரு பல்கலைக்கழகத்தில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த குழு. ஆனால் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 9 மாதங்களாக இந்த ஆட்சி மன்றம் கூட்டப்படவே இல்லை. இது இந்த தவறுகளை சரி செய்வதற்கு உயர்கல்வி அமைச்சரும் முதலமைச்சரும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்காக நன்றி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சாமிநாதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.